ரொம்ப அபூர்வமாக இந்த ஒரு குவாலிட்டியை பார்க்குறேன் ஒரு யங்கு ஒரு டைரக்டர் ஏன்னா டேபிளில் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு முறை இல்லாமல் வாட் மேட் இட் டு ஃபைனலைஸ் யுவர் ஸ்கிரிப்ட் பிஃபோர் யூ குட் ஸ்டார்ட் த ஃபெம் இதையே இதையே வந்து ஒரு 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 அடிப்படையான ஒரு ரூலாக ஏன் சினிமாவில் கொண்டு வர முடியாது ஏன் இதில் வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இப்போ நமக்கு மட்டுமே கிடையாது பொதுமக்கள் எல்லாருக்குமே தெரியும் பணத்தில் வந்து ஒரு ஒரு படம் எடுக்கும்போது எவ்வளோ பணம் அதில் முதலீடு செய்யப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போது உங்களுக்கு தெரியுது எனக்கும் ஸ்கிரிப்டில் நம்பிக்கை இருக்கு ஏன் இந்த படம் முதலீடு செய்கிற முதலாளிகள் இந்த ஃபுல் ஸ்கிரிப்டை கொண்டு வரணும் அப்படின்ற ஏன் ஒரு ஏன் கொண்டு வர மாட்டாங்க அதில் நான் என்னை பொறுத்து ரெண்டு மூணு ரீசன் இருக்குது சார் ஃபஸ்ட்டு வந்து சினிமாவை வந்து முழுக்க தெரியாதது செகண்டு சோம்பேறித்தனம் தேர்டு கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்குது நீங்கள் ஒரு படத்தை ஸ்கிரிப்டாக எழுதுறது ஃபைனலைஸ் பண்ணுறது ஃபைனலைஸ் பண்ணுறதுக்கு கடுமையான உழைப்பு தேவைப்படுது அப்போ நம்ம பண்ணது ரைட்டாக என்னன்றது வந்து இங்கேயே நீங்கள் போராட வேண்டியது இருக்குது அப்போ நீங்கள் வந்து யூ ஹாவ் டு பி அ கம்ப்ளீட் ஸ்கிரிப்ட் ரைட்டர் ஒரு கம்ப்ளீட் ஸ்கிரிப்ட் ரைட்டரை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் அந்த உங்கள் ஸ்கிரிப்டிலேயே நீங்கள் படம் படிக்கும் போதே நீங்கள் நீங்கள் நந்தலாவை படிச்சுட்டு என்கிட்ட சொன்னீங்க ஆமாம் நந்தலாவை படிச்சுட்டு நீங்கள் சொன்னீங்க வந்துட்டே எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது ஆனால் இது பாசிபிளாகட் நீங்க சொன்னீங்க இது இது கஷ்டம் இது முடிய மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்க நான் சொன்னேன் நான் வந்நாப்பகேன் உங்களுக்கு வந்து பன்னெண்டு செகண்ட் தான் சார் உங்க கேரக்டர்னு சொன்னேன் ஸ்கிரிப்ட் படிக்கும்போது சொன்னேன் ஆமா நீங்க இந்த படத்துல பன்னெண்டு செகண்ட் தான் சார் வரேங்கன்னு சொன்னேன் படத்துல நீங்க பன்னெண்டு செகண்ட் தான் வந்தேன் கிடைச்சாங்க சோ இது என்ன ஆகுது நான் வந்து இது இது வந்து பெருமைப்படக்கூடிய விஷயமா நான் பார்க்கல இது வந்து நான் என்ன சொல்றேன்னா அது இப்படிதான் இப்படி இருந்தா தான் அது கரெக்டா வரும்னு நினைக்கிறேன் உன்னுடைய படிப்பு வழக்கத்தை வந்து நான் வந்து ரொம்ப சீரியஸா நான் பார்த்துட்டு இருக்கேன் நான் இப்போ எனக்கு வந்து படிக்கிற வழக்கம் வந்து நான் சென்னைக்கு வந்த பிறகு நான் நான் நடிகனாக பயிற்சி போது தான் நான் என்னுடைய படிப்பு வழக்கம் ஆரம்பிக்குது அதுக்கு 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 முன்னால் வரைக்கும் கல்கண்டு தினமணி தான் எங்கள் வீட்டுக்குள்ளே வரும் நான் நாவல் நான் 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 வந்து ஒரு ஒரு தீவிர எழுத்துக்கள் அது முக்கியமான நாவல்கள் நான் வந்து ஏன் படிக்க ஆரம்பித்தேன்னா ஒரு நடிகனாக நான் என்னை பலப்படுத்துகிறதுக்காக நான் பல கதை பல க பல கதாபாத்திரங்களை தெரிஞ்சுக்கணும் பல கதாபாத்திரத்தை கதாபாத்திரனுடைய மனோநிலையை தெரிஞ்சுக்கணும் அவங்களுடைய மன அழுத்தத்தை தெரிஞ்சுக்கணும் அவங்க எப்படி அந்த மன அவங்க அவங்க மனோநிலையிலேருந்து எப்படி ஒவ்வொரு பிரச்சனையை அவங்க எதிர்கொள்கிறாங்க எப்படி தீர்க்குறாங்க அப்படின்றத வந்து ஒரு நடிகனாக என்னை பலமாக்கிறதுக்காக வந்து எனக்கு வந்து இந்த இலக்கிய படிப்பு ஆரம்பித்தது நான் என்னுடைய நடிப்புக்கு இன்னொரு நல்லா இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னுடைய வாசிப்பு தான் நான் ஒரு கதாபாத்திரம் பண்ணுறேன்னா அதுக்கு ரெஃபரன்ஸாக வந்து நான் படித்த பல ஆயிரம் பக்கங்கள்லேருந்து அப்படி அப்படியே ம மனசுக்குள்ளேருந்து அப்படி வந்து அது அமையுது ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு கேரக்டரைசேஷனை ஸ்டடி பண்ணுற ஒரு லெவலில் தான் என்னுடைய வாசிப்பு முடிஞ்சு போகுது ஆனால் நான் உன்னை எப்பவுமே பார்த்துருக்கேன் நீ ஃபிலாசி படிக்கிற பொயிட்ரி படிக்கிற சமகால இலக்கியம் இல்லாமல் இப்போ நீ சொன்ன சாக்ரட்டிஸ் படிச்சிட்டுருக்கேன்னு சொன்னேன் ஒய் இது எந்த விதத்தில் ஒரு டைரக்டராக உனக்கு இதெல்லாம் உனக்கு ஹெல்ப் பண்ணுது இல்லை உன்னை வந்து ஒரு 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 பலமுள்ள மனிதனாக்கிக்கிறதுக்காக நீ இத்தனை படிக்கிறியா இல்லை வந்து ஒரு சிறந்த இயக்குநராகிறதுக்கு இதெல்லாம் உனக்கு ஒரு காரணிகளாக இருக்கா இல்லை சார் நான் வந்து ஒரு சினிமா வந்து ஒரு எட்டு ஆர்ட்டை சேர்த்தது சார் கிட்டத்தட்ட எட்டு ஆர்ட் ஃபோட்டோகிராஃபி நடனம் மியூசிக்கு நடிப்பு எடிட்டிங்கு ஆர்ட் டைரக்ஷனு இப்படி பல ஒரு எட்டு விஷயங்களை உள்ளே சேர்த்தது எனக்கு பெயிண்டிங் பற்றி தெரியாமல் என்னால் ஒரு ஷார்ட்டு கம்போஸ் பண்ண முடியாது இப்போ என்னுடைய கதாபாத்திரம் வந்து இப்போ சித்திரம்பேசில் வந்து அவன் வந்து பொம்மை விற்கிறான்னு தெரிஞ்ச உடனே அந்த பெண்ணு வந்து அவன் மேலே வந்து அவன் மேலே அவனை பிடிச்சிரும் அவளை பிடிச்சோன்னொடனே அது காதலாக அது என்னென்னு அவளுக்கு குழப்பமாக இருக்கும் அந்த குழப்பத்தை வந்து முகத்தில் சொல்லுவாள் ஆனால் அந்த கதை எழுதி முடித்தோடனே என்ன பண்ண அவளுக்கு வந்து அவள் மேலே போட்டிருக்க சட்டையும் அவள் கீழே போட்டிருக்க பேண்டை வேறு வேற கலரில் இருக்கணும் இது குழப்பம் இந்த உடையிலே சொல்லணும் அப்படின்னு சொன்னது இதை நான் எங்கே பார்த்தோன்னா ஒரு பெரிய பெயிண்டிங்கில் தான் கண்டுபிடிக்க முடியும் ஸோ ஒரு கதாபாத்திரம் வந்து சும்மா ஒரு ட்ரெஸ்ஸை போடுதுனா சும்மா ஒரு ட்ரெஸ்ஸு போடல எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்குது அப்போ எல்லா காரணத்தையும் நான் கற்றுக்கிறதுக்கு இந்த ஒரு விஷயத்துக்கு நான் ஒரு பெயிண்டிங்கை பற்றி படிக்கணும் ஃபோட்டோகிராஃபி பற்றி நான் படித்தாண்ணே நான் ஆன்சில் ஆடம் படித்தவனே பிசி சார் ஃபோட்டோகிராஃபியை படித்தவனால் நல்ல நிறைய பேருடைய ஃபோட்டோகிராஃபி படித்தாகணும் சூசன் சோண்டா கூடிய வாட் இஸ் ஃபோட்டோகிராஃபின்னு நான் படித்தாகணும் ஏன்னா ஒரு கம்போசிங்கிறது வந்து சும்மா விளையாட்டு கிடையாது அதில் பல எலிமெண்ட்ஸ் இருக்கு இப்ப இளையராஜிட்ட போய் நான் வந்து இளையராஜிட்ட போய் நான் மியூசிக் பண்ணா கதையை சொல்லிட்டு நான் வந்துடக்கூடாது அவர் நான் அவர் மிஸ்கின் இது 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 உனக்கு இது கரெக்டா இருக்கா அப்படின்னு நான் கேட்கும்போது நான் ஒப்பீனியன் சொல்லணும் அப்புறம் என் கதாபாத்திரத்தை சார் அவன் மனசுல வந்து இப்படி ஃபீல் பண்றான் சார் அவன் எப்படி அவன் தனிமை எப்படி இருமா சார் தனிய ஒரு பேக்கல்பலுடைய ஒரு ஒரு டி மே கேனன் டி மேஜர் மாதிரி ஒரு தனிமை சார் ஒரு மெலன்கலி இருக்கு சார் சொல்றதுக்கு நானும் அத பத்தி நான் ஒரு மியூசிக்க பத்தி படிச்சிருக்கணும் ஒரு வெஸ்டர்ன் கிளாஸுக்கு போய் படிச்சிருக்கணும் அப்போ தான் இளையராஜ்டை நான் பேச முடியும் நான் ஒரு டேரக்டர்ன்ற எப்படி நான் யோசிக்கிறேன்னா நான் வந்து காலையில் ஒம்பது மணிக்கு போயிட்டு சாயங்காலம் ஆறு மணிக்கு முடிகிற வேலை கிடையாது என் வாழ்க்கையே இது தான் ஆமாம் நான் வந்து என்னுடைய சமூகம் என்ன பண்ணது நூற்றம்பது ரூபா டிக்கெட் கொடுத்து டே எங்களுக்கு டைம் இல்லை நாங்களாம் ரொம்ப பிஸியாக இருக்கோம் நாங்கள் வந்து செசானவை படிக்கணும் அவசியம் இல்லை நாங்கள் பிகாசோ படிக்கணும் எனக்கு டைம் இல்லை நீ என்ன பண்ணு நாங்கள் வந்து எங்களுக்கு ரொம்ப வேலை இருக்குது காலையில் இருந்து வேலைக்கு போகிறோம் நான் வந்து நூற்றம்பது ரூபா கொடுத்து நாங்கள் தேட்டருக்குள்ளே வருவோம் இவங்களெல்லாம் எனக்கு சுருங்க சொல்லுதல் சுருங்க சொல்லுறாரு உன் கதையில வந்து சேர்த்து சொல்றான்னு எனக்கு சொல்றாங்க ஸோ என்ன என்ன பண்றாங்க நூற்றம்பது ரூபா கொடுத்து என்னைய காரெல்லாம் வாங்க வச்சு என்னை நல்ல ஷூ வாங்க வச்சு நல்ல ட்ரெஸ் வாங்க உட்கார்றாங்க என்னுடைய டியூட்டியை நான் அவங்களுக்காக படிக்கிறது தான் ஒரு டேரக்டரு ஒரு சமூகத்திற்காக கதை மட்டும் சொல்லல படிக்கணும்னா நான் படிக்க இப்ப நான் இன்னைக்கு காலையில் அதனுடைய சாராம்சமா படம் அப்ப நான் அதுக்குள்ள நான் சொல்லணும் உங்களுக்கு ஏன்னா அதுக்கு தான் நான் இருக்கிறேன் நான் ஒரு கலைஞன் நான் வந்து என்ன டைரக்டர்னு சொல்ல மாட்டேன் சார் நம்ம எல்லாம் நான் கலைஞர் கலைஞர்கள் என்ன பண்றோம் கலைஞர்கள் மட்டும்தான் இந்த இந்த மனித சமுதாயம் எப்படியோ கையோசில் அப்படியே குழப்பத்தெல்லாம் இருக்கும்போது இல்லை இல்லை இதில் ரொம்ப அழகான மீனிங் இருக்கு வாங்க கொஞ்ச நேரம் சிரிக்கலாம் வாங்க கொஞ்ச நேரம் அழலாம் அப்புறம் உங்கள் சோகத்தை என் சோகத்தோட கம்பேர் பண்ணி பாருங்க என் சோகம் பொய் தான் இருபத்தி நாலு ஃப்ரேம் பொய் தான் அது ஆனாலும் அதில் அந்த அதுக்குள்ளே அப்படி உண்மையாக இருந்தேன் அதனால நானும் சோகமா தான் இருக்கேன் அப்ப ஒவ்வொரு விஷயங்களை நான் ஒத்தடம் கொடுக்குறேன் ஒரு கலை வந்து ஒரு மனிதர்களுக்கு சந்தோஷத்தை மட்டும் கொடுக்கல ஒத்தடமும் கொடுக்குது ஸோ இதுக்கெல்லாம் நான் நிறைய படிக்க ஆமா நான் படித்த நான் படிச்சா நான் படிக்காம எப்படி இருக்க முடியும் அதனால ரொம்ப எசென்சியலா இருக்கேன் ஸோ எனக்கு ஐ திங்க் இட்ஸ் வெரி வெரி எசென்ஷியல் வெரி வெரி நான் வந்து இது சொல்லும் போது சில பேருக்கு வந்து கோவப்படுறாங்க என்ன வந்து ரொம்ப மெத்த படித்த மாதிரி ஐயோ எனக்கு ரொம்ப எனக்கு ஆக்சுவலாக சொல்ல போனால் நான் ரொம்ப இன்னசென்ட் ஆகிட்டே வரேன் நான் ரொம்ப நான் ரொம்ப நான் இன்னும் குழந்தையாக ஆகணும்னு ஆசைப்பட்டுருக்குறேன் ரொம்ப தொழில்முறையான முறையான நடிகர்கள்லாம் ஒரு கதாபாத்திரத்தை கொடுத்துட்டா அதை பற்றி நாங்கள் வந்து ஒரு ஆயிரம் கேள்வியாவது கேட்கணும் ஆனால் ஆயிரம் கேள்வி தமிழ் சினிமாவில் கேட்டால் அதுக்கு வேறு அர்த்தங்கள் இருக்குது ஒரு திரைப்படம் அப்படின்றது இந்தியாவில் ஒரு கேளிக்கை விடுதிக்குள் செல்வது போலே அப்படி நிர்ணயிக்கப்பட்டுச்சு என்னுடைய படத்தை வந்து வேற ஒரு தளத்துக்கு கொண்டு போகிறதுக்கு இளையராஜாவோட இசை எனக்கு தேவைப்பட்டுச்சு நான் போனேன் அவர் மறுத்தார் அப்புறம் அவர் அதே மறுத்த அதே இளையராஜா வந்து ரெண்டே நாளில் எனக்கு அந்த ஆறு பாட்டியும் போட்டு ஒரு படம் என் வாழ்க்கைக்கு ஒரு விளக்காக இருக்கணும்னு நினைக்கிறேன் இந்த நான் வந்து இதை தக்க வச்சுக்கிறதுக்காக பலதை இழந்திருக்கேன்